சம்பவம் நடந்தது. அது வந்து நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ. எஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் சீசன் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ எல்லாருமே ஏசி கண்டிப்பா ஓடிட்டே இருக்கும், கூலிங்கான பொருள் வாய்ப்பு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ ஏசி வந்து சாரி ஏசியிலே வந்து இருக்கு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னீஷியன் கூப்பிட்டு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அது ஏன் வந்துச்சு அப்படின்றத வந்து அவர் சொன்னார். அவருன்னா கேட்டோம் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ரீசன் சொன்னார். ஸோ அந்த ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருமே இப்போலாம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்போ என்னன்னா, நான் வில்லேஜ்லேருந்து வரேன். ஸோ வில்லேஜ்லேருந்து வரும்போது எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து மணல் எடுத்து வரணும். அந்த மணல் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மணல் கொஞ்சம் நல்லா ஈரமாக்கிட்டு ஸோ அது மேலே பானை வைப்பாங்க. ஸோ பானை வச்சுட்டு தண்ணி அது மேலே ஊற்றி வைப்பாங்க, பானை ஊற்றி வைப்பாங்க. ஸோ அது ஒரு ஜில்லுனே இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் வில்லேஜில். ஸோ அப்போலாம் எங்கள் வில்லேஜில் வந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு 12th அந்த மாதிரி படிக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தனியாக வீடு வரும்போது இங்கே ஃப்ரிட்ஜ் வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. எஸ் ஸோ அதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜ் தூராக எடுத்துக்கலாம். அண்டு சில விஷயங்கள் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணணும் இந்த சம்மரில் அப்படின்றத நான் வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து எவ்வளோ பேருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணவே போனேன், ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வீடியோ கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தா எப்படி மெயின்டைன் பண்ணோம், என்னென்ன பண்ணணும்னு இந்த வீடியோ நாங்கள் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி கரண்ட் பில் ஏகப்பட்ட சேவ் பண்ணலாம். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ சம்டைம் என்னன்னா, இந்த வெடிச்சு இது வந்து ஏசி வந்து வெடிச்சு வந்து சில பேர் வந்து இறந்துடுறாங்க, அந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த இதில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் நான் சொல்ல போகிறோம். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாம். அதுக்கு முடி ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜர் எப்படி இருக்குன்னு காணப்படும் நதி, அவன் பாருங்கள் எப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா எதுவுமே வந்து இது பண்ண முடியல, ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா வீட்லையும் அப்படின்றதுனால நான் எதுவுமே பல்ல சொல்லி எடுத்து வைக்கிறேன். ஓகேவா, சார் வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டப்பா வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து எறும்பு வரும். அங்கே வந்து வெயில் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நொறுக்கு தீனி கிட்ட அதிகமாக எறும்பு வந்து மேயும். ஸோ வர எறும்பு வர்றதுனால என்ன ஆகுனா, ஸோ இந்த ஃப்ரிட்ஜு கடையில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அங்கங்கே போயிடுமா. ஸோ போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லைட் கூட வரல, பார்த்தா வந்தீங்கன்னா லைட் வராது. ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ஃப்ரிட்ஜு. அண்ட் ஒன் மோர் என்னன்னா வந்து எப்பயுமே வந்து ஜன்னல் ஓரத்துல தான் வைக்கணும், ஜன்னல் பக்கத்துல தான் வைக்கணும். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து அதிக கூலிங் தரும், எவ்வளோ கூலிங் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து வெப்பத்தை வெளியேற்றும். ஸோ அதனால என்ன பண்ணா, நம்ம ஃப்ரிட்ஜ் எப்பயுமே அந்த ஹீட்டை வந்து வெளியே போகிற அளவுக்கு எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ நம்ம பிளான் பண்ணி, ஓகே இங்கே விண்டோ இருக்கு அதனால நம்ம இந்த விண்டோ சைடில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த இடத்துல வச்சாச்சு. அண்டு இந்த நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க, இது இனிமே இங்கே இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜுக்கு மேலே. ஸோ நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க மறுபடியும், அதுதான் செகண்ட் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துடும். ஸோ நம்ம காத்தடமாக வச்சா தானே கொஞ்சம் வாழைப்பழம் இதுவாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதனால வைக்கிறதுனால எறும்பு நிறைய வந்துடுது. ஸோ அதனால ஃப்ரிட்ஜ் மேலேயுமே வைக்கக்கூடாது, எடுத்துடலாம் எந்த பொருளாக இருந்தாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டே ஏறியில அந்த எறும்பு நால பண்ண வேலை. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கை வைக்கலாம் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசர் போகலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அண்டு ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா தயிர், அப்புறமா பூவு, அவங்க உப்பு கொட்டுது, பூ வச்சுருக்கோம். ஸோ தண்ணி, ஐயோ, அப்புறம் இது கருவேப்பிலை வந்து நம்ம நார்மலாக போட்டு வச்சிருந்தோம், ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலே ஒரு மாதிரி உதிரி போய் உதிரி வந்து இதெல்லாம் கொட்டுறதுனால நான் டப்பாவில் போட்டு நான் உதிரி வச்சுருவேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகா, அதிகமாக பச்சை மிளகா யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அதனால. ஸோ செகண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். லாஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் டூரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, இன்னும் இது இவ்வளோ நொறுக்கு தின்னி சாப்பிட்றீங்க, வெள்ள குண்டாகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றோம். நல்லா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது இந்த ரேக்கில். ஸோ மாதுளம், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா காய்கறி, இது வந்து என்னது மாமா, இது பப்பாயா, அப்புறம் புதினா, காய்கறிலாம் இருக்குது. இது கடையில் வந்து தக்காளி இருக்குது. இதாவது ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சேன் இன்றைக்கி. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை வச்சுருக்கேன். இதை இந்த மூணு தக்காளி பார்த்தீங்கன்னா நான்
என்னுடைய செடியில பழுத்த தக்காளி இங்க பாருங்க அப்படியே பிச்சு எடுத்துட்டு வந்தது. ஸோ அதான் அப்படியே தனியாக தச்சிருக்கேன் எங்கா குழம்பு செய்யும் போது. நான் வந்து அப்படியே வீட்டில் அதாவது கால் உடஞ்சி இருக்கிறதுனால என்னால் எதுவுமே க்ளீன் பண்ண முடியல. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு க்ளீனாகவே இல்லை. க்ளீன் பண்ணணும் ஒரு நாள் உட்காந்து. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அடுத்ததான் நம்ம திறக்கலாமா? இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு. பீசரு கைஸ் கட்டி பாருங்க, இமயமலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. அந்த அளவுக்கு காஷ்மீர் இது. ஐஸ்கிரீம் கூட வைக்க முடியல, வாங்கிட்டு வந்து பாருங்க எப்படி நொந்தி வச்சிருக்கா பாருங்க ஐஸ்கிரீம் உள்ளே போல. சோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக். ஆக்சுவலி அந்த மிஸ்டேக் இப்ப நதியா சொல்லுவாங்க. சோ அந்த ஐஸ்கிரீம் கூட வைக்க முடியாத அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். ஒரு ரெண்டு ஐஸ்கிரீம் நைட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சோ அந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா இத கூட ஓபன் பண்ண முடியல. இந்த இந்த ட்ரேவர் ஏதாவது வந்து ஐஸ் கட்டி அதுக்குள்ளேயோ போய் படிஞ்சு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஸோ என்னன்னா இந்த ஃப்ரீசர் வந்து நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த பட்டனை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த தண்ணி வந்து கீழே வந்துடும். ஸோ அந்த ஐஸ் கட்டிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அது போகாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இருக்கிறதுனால பட்டன் வந்து உள்ள போல மேலே நிக்குது. ஆமா, நீ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் சொல்லேன். அந்த ஐஸ் கட்டி எடுத்து என்ன பண்ணனும் சொல்லு, எதனால மிஸ்டேக் ஆச்சு சொல்லு. சோ லாஸ்ட் டைம் அதுக்கு முதன டைம் ஐஸ் கட்டி கொஞ்சம் ரொம்ப அதிகமானதுனால கொஞ்சம் கொட்டிடுச்சு. பட் வந்து அப்படியே கொஞ்சம் இருந்ததா, நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம இருக்காங்க நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், கத்தி வச்சு டப்பு 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 டப்புட்டு எடுத்த பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி கோழிங்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா கூலிங்கே வரல, ரொம்ப அந்த பழுப்பு வர உள்ள ஒரு கனெக்ட் போகும் அடியில் ஒரு மாதிரி இன்விசிபிளாக இருக்கும். அந்த பழுப்பு வந்து போகும். ஸோ அந்த பழுப்பு வந்து தேய்ச்சி வந்துருச்சு. ஐயோ ஒரு மாதிரி பயமாயிருச்சு. வா ஐயோ மாமா இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வச்சு தொல்ல அதுக்கு தான் எதுவும் பண்ணாதான் சொன்னால் அதை தான் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவன் திட்டான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபீஜருக்கு அடியில் வந்து சாரி இந்த ஐஸ் கட்டிக்கு அடியில் வந்து லேயர் போகும். ஒரு மாதிரி ஸ்பிரிட் பிரேக்கர் மாதிரி நிறைய இருக்கும்ல, குட்டி குட்டி குட்டியாக. ஸோ அதில் தான் வந்து கேஸ் வந்து போகும். ஸோ அந்த கேஸை வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா கத்தியாலையோ நம்ம கத்தியில வந்து கரண்ட் எல்லாம் போட்டு நோண்டி எடுத்துருவோம். சோ அதை எடுக்காதீங்க. ஏன்னா வந்து கேஸ் லீக் ஆனா நம்மளுக்கு நம்மளுடைய உயிருக்கு தான் ஆபத்து. சோ நம்ம என்னைக்குமே எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃபா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து அந்த கேஸ் லீக் ஆகிறதோ இல்ல வந்து அந்த ஒயர் வந்து எதனா கொஞ்சம் கட் ஆயிடுச்சுனாலோ ஸோ நம் அது டக்குன்னு ரொம்ப எஃபெக்ட் காட்டும். ஏன்னா டக்கு நம்மளுடைய உயிர் கூட ஆபத்தாகும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ வாங்க கண்டிப்பாக நாங்கள் இதை ஆன் பண்ணிட்டு இந்த ஐஸ் கட்டி வெளியே எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு உடனேலாம் வராது, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது நைட் ஆகும், இருந்தாலும் நைட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜை வந்து எப்பயுமே நம்ம மூவ் எங்கேயாவது மூவ் பண்ணனாலும் ஷிஃப்ட் பண்ணாலும் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம சுவிட்செலாம் ஆஃப் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணுமே. ஏன்னா வந்து கேஸ் வந்து நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் அந்த கண்டினியூஸாக அந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 45 minutes கழிச்சு நம்ம மூவ் பண்ணலாம், அதுதான் நல்லது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து சொல்ல போகணும்னா இது டப்பாக்கு கீழே தான் ஒரு கம்ப்ரெசர் பண்ணுங்க. எங்களுக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு, அதனால சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து உள்ள போறது. சோ இந்த மூலமா தான் உள்ள போயிட்டு வரும்போது அந்த இது ஃப்ரிசருக்குள்ள போகும். ஃப்ரிசருக்குள்ள போய் ரொம்ப கூலிங் ஆகும். சோ நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது எங்க வீட்டுக்கு வேற யாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அதுக்கப்புறம் இது உள்ள ஃபுல்லாம அதுதான் இருக்கும்.
ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த இது வந்து சுவிட்ச் இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இது மெல்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ மெல்ட் ஆன பிறகு இது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளீன் பண்ணி ஐஸை வெளியெடுக்கிறோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. சரி வாங்க கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இழுக்கவே முடியல பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு ஐஸ் கட்டி ரொம்ப நினைஞ்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. நான் போட்டு இப்போ பார்த்தா நான் அந்த சுவிட்சை அந்த இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ஆகுது. பட் ஊற்றிட்டே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க, ஏன்னா இந்த மாதிரி வச்சா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸோ நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சம்மர் டைமில் ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக எல்லா வீட்லையும் ஓடி தான் இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ பார்த்துக்குங்க. உருவி இதாச்சு. ஸோ அதை அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமே எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ பண்ணி பாருங்க, நீங்கள் பாருங்க, ஐஸ் கட்டி பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓ மை குட்னஸ். இப்போ நானும் இது ரொம்ப ஆசைப்படுறேன் ஆண்டனி. இப்படி நல்லா இருக்கா? பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. ஏதோ பனியில் விளாட்ற மாதிரி இருக்குது. அந்த பனி விளாட விளாட ஒன்று வாட்டு வா, பனி அடிச்சது மூஞ்சில. பை பை, ஈவினிங் 8 விளாட வைக்கிறேன் உடனே. ஆ ஓகே. ஸோ கைஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு தேனி கூடு மாதிரி இருக்குது. தேனி கூட ஆட பாவி பையில. ஸோ கைஸ் இன்னும் நான் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் எடுத்துறேன். பயங்கரமாக கை பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த வெயில் டைமுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரிட்ஜை. ஏன்னா எலக்ட்ரிக் பொருள் வந்து நம்மளுடைய உயிர்க்கு ஆபத்து. அகேன் அகெயின் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஆமாம், அதே மாதிரி ஸ்டெபிலைஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப பெட்டர். ஏன்னா நாங்கள் ஒன்றும் பண்ணலை, பட் இதெல்லாம் நாங்கள் பண்ணணும். அண்ட் நீங்களும் தயவுசெய்து பண்ணிவிடுங்க, நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருங்க, எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் பண்ணிவிடாதீங்க. அண்ட் ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக இப்போ யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சொல்லு, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் ஆண்டனி. பாய் சொல்லு. ஐஸ்கிரீம் இவ்வளவுதான் அந்த ஐஸ்ல வந்து பயங்கரமா விளையாடினாரு. மூச்ச பத்தியா? ஸோ பாருங்க முடிந்தது. இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் மெல்ட் ஆகணும்னு ஆஃப் பண்ணிட்டு போச்சு. ஸோ இன்னொரு நல்ல வேலை சந்திக்கலாம். பாய்.